శ్రీమతే సకల జ్ఞాన సామ్రాజ్య పతమీయుషే ధర్మ చక్రభృతే భర్త్రే నమ సంసార భీముషే నమస్తమ ఫట చన్న జగదుద్యోత హేతవే జినేంద్రాం సుమతే తత్వ ప్రభాభార భాసినే ఓం హ్రీం శ్రీం క్లీం ఐం అర్ఘం శివర్షభతీర్థంక్రాయ నమో నమః. சென்ற பதிவில் இந்த மேருதத்தன்ற வணிகத் தலைவன் வந்து நாலு முக்கியஸ்தர்களோடு அங்கே வர்றதும், தன்னோட மனைவி தாரிணி கூடவும் நாலு முக்கியஸ்தர்களோடவும் தன்னோட வணிக கூட்டத்தோடு அங்கே வர்றாரு. அவங்க வந்து ஒரு அங்கஹீனனை பார்த்துட்டு இதுக்கு காரணம் என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு இந்த முக்கியஸ்தர்கள் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க இல்லையா. ஒருத்தர் நிமித்த தோஷன்றாரு, உற்பத்தி சமயத்து நிமித்த தோஷன்றாரு, ஒருத்தர் பாவ தோஷன்றாரு, இன்னொருத்தர் கிரகஸ்திதி தோஷன்றாரு, கடைசியாக ஒருத்தர் வந்து பூர்வபாவத்தில் ஹிம்சா கிரியை செஞ்சதால் சேர்ந்த கர்மா அதனோட விளைவுள்ள தான் இப்படி ஆனார். அந்த கர்மாவுக்கு நிமித்தமாக இதெல்லாம் இருந்துச்சு. தோழர்கள் மாதிரி இந்த நிமித்த காலத்து உற்பத்தி சமயத்து நிமித்த தோஷம், பாபதோஷம், கிரகஸ்திதி தோஷம் எல்லாம் அதுக்கு சாதகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற வரைக்கும் நம்ம படிச்சிருந்தோம். இதுக்கு மேலே நம்ம தொடர்ந்து படிக்கலாம். அதற்பின் சக்திசேனனால் வளர்த்து கொள்ளப்பட்ட சத்தியதேவனுடைய பிதா இவனை தேடுகின்றவன் அங்கே வந்து குறுகி, இவன் என் புத்திரன், இளைய மாதாவின் புத்திர கோபத்தால் பூந்தனன், இவனை விடுவீராமின் என்று கேட்க, சத்தியதேவன் இவனோடு போவதற்கு ஆதரம் இளநாதலின் அவன் பிதா ஜன்மாந்தரத்திலாயினும் உன்னால் ஆதரிக்கப்படுவேனாக என்று நிதானம் பண்ணி போகி சம்யமத்தை கை கொண்டு முடித்து லோகபாலனாயினன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த சக்திசேனன் வளர்க்குறாரிலே சத்தியதேவன் ஒரு பையனை, அந்த பையனோட உண்மையான தந்தை அவர் அங்கே தேடின்னு வர்றாரு. தேடின்னு வந்து இது என் பையன், இவன் என்னோட பையன், இளைய மாதா தன்னோட சின்ன தாய்க்கு வந்து அவங்களோட கோபத்துக்கு காரணமாயிட்டதால் இவன் அங்கேருந்து வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கோபத்துக்கு காரணமாக ஸ்ரீபுராண புஸ்தகத்தில் கீழே வந்து குறிப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பால் பொங்கி போனதையும் புறா முதலியன தண்டுலம் தின்றதையும், தண்டுலம்னா அரிசி, புறா முதலியன அரிசி சாப்பிட்டதையும் பார்த்துட்டு சொல்லாமையே இருந்தானா, அது அவங்க சின்னம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு போல இருக்குது. அதுக்கப்புறம் மூக்குக்கு கீழே வாய் இருக்குதுன்னு சொன்னாலும் ஒத்துக்கலையாம். இதெல்லாம் சேர்ந்து அவங்க கோச்சிக்கிட்டாங்களோ என்னவோ தெரியல, அவங்க கோபத்தால் இவன் அங்கேருந்து வந்துடுறான். நம்ம இதை சொல்லி அவர் கேட்குறாரு சத்தியகன். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி என் பையன் இவனை என்னோட அனுப்பிடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சத்தியதேவனுக்கு அவரோட போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அதை கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாயிடுது அவருக்கு, சத்தியகனுக்கு. இனி அடுத்த பிறவிலையாவது ஜென்மாந்திரத்தினால, ஜென்மாந்திரம், இந்த ஜென்மம் முடிஞ்ச பிறகாது அடுத்த பிறவிலையாவது உன்னால் நான் ஆதரிக்கப்படணும் அப்படின்னு மனசில் நிதானம் பண்ணிக்கிட்டு சம்யமத்தை கை கொண்டு போய் முடித்து லோகபாலனாயினன் அப்படின்னா, நான் சம்யமம் கை கொண்டு போனாருன்னா அதுக்கு அப்புறம் விரதம் இருந்து தவம் இருந்து சல்லேக்கனாக இருந்து போயிருப்பார். ஒரு நாள் சுக்லபட்சத்து பிரதமையின் கண் உபவாசத்தோடு கூடிய அடவி ஸ்ரீயும் சக்திசேனனும் ஒரு தபோதனருக்கு ஆகார தானம் பண்ணி பஞ்சாஷ்டரியம் பெற்ற பின் அதனை கண்ட மேருதத்தனும் தாரிணியும் இவர்களையே பிள்ளைகளாக பெறுவோமாக என்று நிதானம் பண்ணினர். பிரதான புருஷர் நால்வரும் அந்திய காலத்து சர்வசங்க பரித்தியாகத்தால் மரணமடைந்து லோகபாலராயினர்.
சக்தி சேனனை சரணமாக அடைந்த இருவரும் தான அனுமோத புண்ணியத்தினை பெற்றனர் என்று ஆரியங்கனைகள் சொல்ல கேட்ட ராஜஸ்திரியான வசுமதி பவஸ்மரணம் அடைந்து மூர்ச்சா அனந்தரம் முன் சொன்ன தேவஸ்ரீயாயினேன் நான் என்று சொல்ல கேட்டு நரபதி அக்காலத்து பிரஜாபாலனாகிய ராஜா இப்பொழுது எங்கே பிறந்தனன் என்று வினவ இப்பொழுது லோகபாலனாகி பிறந்தனை என்று சொல்ல கேட்டு பிரியதத்தை பிறப்புணர்ந்து யான் அடவி ஸ்ரீயாயினேன் என்று சொல்லி பின் சத்தியதேவனும் அவன் பிதாவும் எங்கே ஜனித்தனர் என்று கேட்க சக்திசேனன் குபேரகாந்த நாயனன் சத்தியதேவன் குபேரதைத்த நாயனன் அப்பொழுது சரணம் புகுந்த இருவரும் ரதிவரனும் ரதிசேனையும் என்னும் புறா ஆயினர் மேருதத்தன் குபேரமித்ரனாயினன் தாரணி தனவதியாயினள் விஜயார்த்த பர்வத சமீபமாகிய மகாவலயம் என்னும் வனத்திலே வசிப்பாராகிய சாரணர் முன்பு அடவி பிரதேசத்து பிக்ஷார்த்தமாக எழுந்தருளினர் அவரே உனக்கு புத்திர உற்பத்தியினையும் அருளி செய்தனர் அவரே பஞ்சாச்சரிய காரணமாயினர் அவரே புறாக்களை கண்டு அனசன விரதம் கை கொண்டு எழுந்தருளினர் அவரே உன் பிதாவாகிய பிரஜாபால மகாராஜனுக்கு குருக்கள் ஆயினர் இந்த ஒரு பிறவிலே பல பிறவியோட இது வந்து சொல்லிடுறாங்க அதனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க இதை நான் சொல்லிக்கிட்டே வரேன் ஒரு நாள் சுக்ல பட்ச பிரதமையில் வந்து சக்திசேனனும் அடவிஸ்ரீயும் உபவாசம் இருக்கிறாங்க அப்போது ஒரு முனிவர் வரார் அவருக்கு ஆகார தானம் பண்ணி பஞ்சாச்சரியம் அடைகிறாங்க இந்த இடத்துல மூல புத்தகத்தில் ரெண்டு முனிவர் வர மாதிரி எழுதியிருக்குன்னு ஒரு குறிப்பு போட்டிருக்காங்க ஆனால் இதில் ஸ்ரீபுராணத்தில் வந்து ஒரு முனிவர் வராரு அவருக்கு ஆகார தானம் பண்ணி பஞ்சாச்சரியம் அடைகிறாங்க அப்படின்னு தான் வருது இந்த ஆகார தானம் பண்ணதை இந்த வணிகர் தலைவர் மேருதத்தனும் அவங்க மனைவி தாரணியும் பார்க்குறாங்க அவங்க பார்த்துட்டு இந்த அடவிஸ்ரீயும் சக்திசேனனும் ஏன் நாம்ளே இவங்க ரெண்டு பேருமே நம்ம பிள்ளைகளாக பெறணும் அப்படின்னு நிதானம் பண்ணுறாங்க இந்த தானத்தை ஆகார தானத்தை பார்த்த அந்த பிரதான புருஷர்கள் நாலு பேர் மேருதத்தனோட பிரதான புருஷர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க நாலு பேரும் என்ன பண்ணாங்க அந்திய காலத்தில் கடைசி காலத்தில் சர்வசங்க பரித்தியாகம் பண்ணி அதான் சல்லேக்கனா மரணம் அடைஞ்சு இவங்க லோகபாலராகிறாங்க தேவலோகத்தில் அடுத்தது சக்திசேனனை சரணமாக அடைஞ்சாங்க இல்லையா ரெண்டு பேர் ரதிவேகை சுகாந்தன் இவங்க ரெண்டு பேரும் இவங்களும் இந்த தான ஆகார தானத்தை பார்த்து அனுமோத பலனால் என்ன பண்ணுறாங்க அந்த புண்ணியத்தை கிடைக்குது அவங்களுக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் கிடைக்குது அப்படின்னு ஆரியங்கனைகள் சொல்கிறாங்க இதை சொன்ன பொருள் இந்த லோகபாலன் அரசனோட மனைவி வசுமதி என்ன சொல்கிறாங்க அவங்களுக்கு அந்த ஜாதி ஸ்மரணம் வருது வந்து மயக்கம் போட்டுறாங்க மயக்கம் தெளிஞ்சு எழுந்து சொல்கிறாங்க இந்த தேவஸ்ரீன்றது நான் தான் போன பிறவியில் நான் தான் தேவஸ்ரீயாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டதும் நரபதி என்ன சொல்கிறாரு அந்த காலத்தில் பிரஜாபாலன் ராஜாவாக இருந்தார் அவர் இப்போ எங்கே பிறந்திருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க அதை கேட்டதும் ஆரியங்கனி என்ன சொல்கிறாங்க அந்த ராஜா பிரஜாபாலன் ராஜா இருக்கார் அவர் தான் இப்போ லோகபாலனாக பிறந்திருக்க நீ தான் இந்த லோகபாலனாக பிறந்திருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் பிரியதத்தைக்கும் தன்னோட பிறப்பு ஞாபகம் வருது புது ஜென்ம ஸ்மரணம் வருது அவங்க என்ன சொல்கிறாங்க நான் தான் அடவிஸ்ரீயாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடவிஸ்ரீ யார் சக்திசேனனோட மனைவி இல்லையா நான் தான் அடவிஸ்ரீயாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட பிறகு சத்தியதேவனும் அவன் பிதாவும் எங்கே ஜனித்தனன்னு கேட்குறாங்க சத்தியதேவன் யாரு
சக்தி சேனனோட வளர்ப்பு மகன் இல்லையா சத்தியதேவன். சத்தியதேவனும் அவன் பிதாவும் எங்கு ஜனித்தனர் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல அவன் பிதான்றது இந்த வளர்ப்பு புள்ள சக்தி சேனன்னு தான் கேட்குற சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கரெக்டாக அதுதான் வருது அந்த கேட்கும்போது. அதாவது சக்தி சேனன் வந்து குபேரகாந்தனாக பிறந்திருக்கான், சத்தியதேவனுக்கு குபேர தைத்தனாக பிறந்திருக்கான் அப்படின்றாங்க. அப்படின்னா பிரியதத்தையோட கணவன் குபேரகாந்தன் தான் சக்தி சேனன், அவளோட புள்ள குபேர தைத்தன் வந்து அந்த சத்தியதேவன், இவங்களுக்கே பிள்ளையாக பிறந்திருக்கிறான். அப்போது சரணம் புகுந்த இந்த ரெண்டு பேரும் ரதிவரனும் ரதிசேனன்ற போராக்கள் ஆயிடுறாங்க. யார் சுகாந்தனும் ரதிவேகையும் சரணம் அடைஞ்சாங்க இல்லையா சக்திசேனன்கிட்ட வந்து பவதேவனுக்கு பயந்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் இந்த புறாக்களை ஆயிடுறாங்க. மேருதத்தன் என்ன குபேர மித்திரன் ஆயிடுறாரு, மேருதத்தன் குபேர மித்திரனை பிறக்கிறாரு. தாரிணி தனவதி ஆயிட்டாங்க, தனவதி ஆயிட்டாங்க. இப்போது தெரியுதா இந்த குபேர மித்திரன் மேருதத்தன் வணிகன் தான் குபேர மித்திரன் ஆயிடுறாரு, அவங்க தாரிணி தனவதி ஆயிடுறாங்க. இவங்க பிள்ளையாக தான் குபேரகாந்தன் சக்திசேனன் ராஜாவாக இருந்தார், அவர் வந்து இவங்க பிள்ளையாக குபேரகாந்தனாக பிறக்கிறாரு. அவங்களோட வளர்ப்பு மகன் சத்தியதேவன் வந்து குபேரகாந்தனுக்கு பிள்ளையாக பிறக்கிறாங்க. இது ஃபுல்லாக திருப்பி திருப்பி நம்ம இதை படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா தான் இது கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். நல்லா தெளிவாக இதை புரிஞ்சுக்கணும். திருப்பி திருப்பி பிறவிகளை இப்பயும் மாற்றி மாற்றி சொல்கிறதால குழப்பங்கள் வரலாம். இதில் ஏதாவது திருப்பி சொல்லணும்னு தோணுச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள், திருப்பி இதை சுருக்கமாக சொல்கிறேன். நான் விஜயார்த்த பருவத்தை சமீபமாக இருக்கிற மகாவலயன்ற வனத்தில் ஒரு சாரணர் வசிக்கிறார். அவர் அடவி பிரதேசத்தில் பிக்ஷார்த்தமாக ஆகாரத்துக்காக சரியாக வர்றார். அவர் தான் உனக்கு புத்திரோப உற்பத்தினை அருளி செய்தார் அப்படின்னு இவங்க ஆரியங்கனை சொல்கிறாங்க. அதாவது ஒரு முனிவர் வருவார், அவங்கக்கிட்ட எனக்கு தீட்சை கிடைக்குமானுவாங்க, பிரியதத்தை அவங்க மனசில் குழந்தைங்க ஆசை இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கின்னு அவர் அஞ்சு வரலையும் இன்னொரு கையில் ஒரு சுண்டு வரலையும் காமிச்சிட்டு போவார். அஞ்சு ஆண் பையன் ஒரு பொண்ணுங்கிற அடையாளத்தில் காமிச்சிட்டு போவார். அந்த முனிவர் இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சக்திசேனனும் அடவி ஸ்ரீயும் ஆகார தானம் பண்ணி பஞ்சாஸ்தரியம் அடையிறதுக்கு காரணமாக இருந்த முனிவரும் இவர் தான் அப்படின்றாங்க. அதே மாதிரி ரெண்டு புறாக்கள் குபேரகாந்தன் வீட்டில் இருக்குங்க இல்லையா, அப்போது ஒரு முனிவர் ஆகார தானம் எடுக்க வராரு. அவரை பார்த்ததும் ஜாதி ஸ்மரணம் அடைஞ்சு அந்த ரெண்டு புறாக்களும் விலகி போகுதுங்க. அதை பார்த்ததும் விரக்தி அடைஞ்சு முனிவரும் வெளியே போயிடுறாரு, ஆகாரம் எடுக்காதன்னு சொல்லி கதையில் வந்தது இல்லையா. அந்த முனிவரும் இவர் தான், அவரே தான் உன்னோட புறாக்களை கண்டு அனசன விரதம் கை கொண்டு, அதாவது அனசன விரதம்னா உண்ணா நோன்பு, இந்த புறாவை பார்த்து உண்ணா நோன்பு எடுத்துக்கிட்டு போன முனிவரும் இவர் தான். அவரே உன் பிதாவாகிய பிரஜாபால மகாராஜனுக்கு குருவும் ஆயினார்னு ஆரியங்கனை இப்படி சொல்லி முடிக்கிறாங்க. என்னென்ன வருதுன்னு திருப்பி சொல்லிடலாமா? ஒரு நாள் சுக்லபட்சத்து பிரதமையில் உபவாசத்தோட சக்திசேனன் அடவிஸ்ட்ரியும் அங்கே வர ஒரு முனிவருக்கு ஆகார தானம் பண்ணுறாங்க. மூல புஸ்தகத்தில் ரெண்டு முனிவர்னு போட்டிருக்கு, இதில் ஒரு முனிவர்னு இருக்குது. அதுக்கு ஆகார தானம் பண்ண உடனே அவருக்கு ஆகார தானம் பண்ணதும் பஞ்சாஸ்தரியம் கிடைக்குது இவங்களுக்கு. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற மேருதத்தன் அந்த வணிகனும் அவன் மனைவி தாரிணியும் இவங்களையே நம்ம பிள்ளைகளாக பெறணும் அப்படின்னு நிதானம் பண்ணுறாங்க. இந்த நாலு இந்த ஆகார தானத்தை பார்த்துட்டு இருக்கிற நாலு பிரதான புருஷர்களும் இவங்களும் சங்க பரித்தியாகம் செஞ்சு மரணமடைந்து சொர்க்க லோகத்தில் லோக பாலகர்களாக போயிடுறாங்க. அதே மாதிரி இந்த ஆகார தானத்தை அனுமோதம் பண்ணுற சக்திசேனன் சரணமாக வந்து அடைஞ்சாங்களே ரதிவேகையும் சுகாந்தனும் அவங்களும் ஆகார தான அனுமோத பலனை அடைகிறாங்க. இப்படி அமிதமதி ஆரியங்கனி சொல்கிறத கேட்டுட்டு அரசி வசுமதி என்ன சொல்கிறாங்க, மன்னன் லோகபாலனோட மனைவி வசுமதி இவங்க என்ன சொல்கிறாங்க, ஜாதி ஸ்மரணம் அடைந்து மூர்ச்சை அடைகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீ சொன்ன தேவஸ்ரீ நான் தான் அப்படின்றாங்க. தேவஸ்ரீன்றது யார், இந்த பிரஜாபால மன்னனோட மனைவி. இந்த லோகபாலன்
அரசனோட அப்பா பிரஜாபாலன் இல்லை, சோபா நகரத்து மன்னன் பிரஜாபாலன் அவங்களோட மனைவி தேவஸ்ரீ, அந்த பிரஜாபாலன் கிட்ட சிற்றரசனாக இருக்கிறது தான் சக்தி சேனன், அவனோட மனைவி அடவிஸ்ட். அந்த பிரஜாபாலன், அந்த தேவஸ்ரீயோட கணவன் பிரஜாபாலன் அரசன், அவன் வந்து இறந்து இப்போ எங்கே பிறந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் பிறந்து நீ தான் லோகபாலனாக தான் பிறந்திருக்கிற அப்படின்னு சொல்லி ஆதி அங்கனி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு தன்னோட பிறப்பும் பிரியதத்தைக்கு ஜாதி ஸ்மரணம் வருது. அவங்க என்ன சொல்கிறாங்க, அது பிரியதத்தையார் குபேரகாந்தனோட மனைவி, அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் தான் அடவிஸ்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. அடவிஸ்ரீ யார், சக்தி சேனனோட மனைவி அடவிஸ்ரீ. இப்போ அடவிஸ்ரீ தான் பிரியதத்தைனா சக்தி சேனன் என்ன வாழ்றாரு அப்படின்னு கேட்குறாங்க. சக்தி சேனனும் அவன் தந்தை சக்தி சேனனும் எங்கே ஜனித்தாங்க அப்படின்னு பிரியதத்தை கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க, சக்தி சேனன் தான் குபேரகாந்தன் உன்னோட கணவனாக பிறந்திருக்காங்க. அந்த சத்திய நீங்கள் வளர்த்த சத்திய தேவன்றவர் தான் குபேர தைத்தனாக பிறந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. குபேர தைத்தன் வந்து பிரியதத்தைக்கும் குபேரகாந்தனுக்கும் பிறந்த அஞ்சு பிள்ளையில் ஒரு பிள்ளை. இப்போ தன்னோட கணவனும் மகனுமாகவே அவங்க பிறந்துட்டாங்க அப்படின்றது பிரியதத்தைக்கு புரியுது. அப்போது இந்த சக்திசேனன்கிட்ட சரணம் அடைஞ்சாங்களே ரதிவேகையும் சுகாந்தனும், அவங்க ரெண்டு பேரும் ரதிவரன் ரதிசேனன்ற புறாக்கள் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயார்த்த மலை சமீபத்தில் மகாவலைன்ற வனத்தில் வச்சுக்கிற சாரணர் அப்போ ஆகாயச்சரியாவுக்கு வரார். வரும்போது இவர் வராரு. அப்போது அவங்க ஆதியங்கன்னு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, உனக்கு அஞ்சு புத்திரர் ஒரு புத்திரி இருக்கிறதா அடையாளமாக கையை காட்டி போனாரே அந்த முனிவர் இவர் தான். இப்போது அடவிஸ்ரீ சக்திசேனன் வந்து ஆகாரதானம் அழித்து பஞ்சாஷ்டமி அடைஞ்சதுக்கு காரணமாக இருந்ததும் இவர் தான். இவரே தான் ரதிவரன் ரதிவேகின்ற புறாக்களை பார்த்துட்டு அனசன விரதம் எடுத்துன்னு போனவர். அவரே தான் உன்னோட அப்பாவான பிரஜாபால மகாராஜாவுக்கு குருக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இந்த புத்தகத்தில் கீழே குறிப்பில் குபேரகாந்தனுடைய பூர்வ ஜென்மத்து தந்தையான சத்தியகன் இப்போது ரக்ஷகனாய் இருக்கிறான், சக்திசேனனுடைய கால அனந்தரத்தில் பவதேவனால் சுடப்பட்ட பட்சிகளாகிய அந்த வதுவரரு ரதிவேகை சுகாந்தன் இந்த புறாக்கள், மேருதத்தனும் தாரிணியும் உன் கணவனாகிய குபேரகாந்தனுக்கு தாய் தந்தையர் ஆகியிருக்கின்றனர் அப்படின்னு இந்த குறிப்பில் சொல்கிறாங்க. இந்த குறிப்பில் குபேரகாந்தனுடைய பூர்வ ஜென்மத்து தந்தையாகிய சத்தியகன், அதாவது சத்திய தேவனாக இருந்த குபேரகாந்தன் சக்திசேனன், சத்திய தேவனாக இருந்தது குபேர தைத்தன் தானே, இங்கே குபேரகாந்தன் கொடுத்துருக்கணும். குபேர தைத்தன் தான் சத்திய தேவனாக இருந்தார், அவரோட பூர்வ ஜென்மத்து அப்பா தான் சத்தியகன். அவர் இப்போ ரக்ஷகனாக இருக்கிறாரா, ரக்ஷகனாக இருக்கிறாருன்னா ராஜாவாக இருக்கிறாரா, எங்கே இருக்கிறாரு, அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. சக்தி சேனனுடைய கால அனந்தரத்தில் பவதேவனால் சுடப்பட்ட பட்சிகளாகிய அந்த வதுவரே ரதிவேகை சுகாந்தன் இந்த புறாக்கள், மேருதத்தனும் தாரிணியும் உன் கணவனான குபேரகாந்தனுக்கு தாய் தந்தையராக ஆயிடுறாங்க, என்னவா குபேரமுத்திரனாகவும் தனபதியாகவும் ஆகியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதா இந்த குறிப்பில் சொல்கிறாங்க. இவ்வண்ணம் அவர்கள் அருளி செய்ய கேட்டு உங்களுக்கு பூர்வபவ விருத்தாந்தத்தினை அறிவிப்பான் வேண்டி வந்தோம் என்று ஆரியங்கனைகள் சொல்ல கேட்டு இனிது செல்கின்ற காலத்து ஒரு நாள் பிரியதத்தை யசஸ்வதியும் குணவதியும் என்னும் ஆரியங்கனைகளை நமஸ்கரித்து நீங்கள் தீட்சித்ததற்கு காரணம் என்று வினவ, அவர்களும் குபேரமித்ர சிரேஷ்டி எங்கட்கு கல்யாண திவசத்து அனாதரம் பண்ணுகையே காரணமாக தீட்சித்தனம் என்று சொல்லிய பின் தனவதியும் குபேரசேனையும் சம்சார வைராக்கியத்தால் அமிதகதி என்னும் ஆரியங்கனை சமீபத்தே தீட்சித்தனர்.
இந்த பூர்வ ஜென்ம விருத்தாந்தத்தெல்லாம் சொல்கிறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு ஆரியங்க நீங்கள் சொல்கிறது கேட்டு அப்படி இருக்காங்க. அப்படி காலம் போய்கிட்டே இருக்குது. அப்போது ஒரு நாள் பிரியதத்தை வந்து எஸ்எஸ்எஸ்ஸையும் குணவதியும் ஆரியங்கனைங்களை நமஸ்கரித்து நீங்கள் தீட்சித்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, குபேரமித்ர சிரேஷ்டி அவரோட பிள்ளையோட கல்யாணத்தில் எங்களை அனாதரம் பண்ணார், எங்களை ஆதரிக்கலை, அந்த காரணத்தால் தான் தீட்சித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் தனவதியும் குபேரசானியும் சம்சார வைராக்கியத்தால் அமித்தமதின்ற ஆரியங்கனைக்கிட்ட தீட்சை வாங்கிக்கிறாங்க. தனவதி வந்து குபேரமித்திரனோட மனைவி, ஏற்கனவே குபேரமித்திரன் தீட்சை வாங்கி போயிட்டாரு, இப்போ தனவதியும் இப்போ தீட்சை வாங்கிக்கிறாங்க. இந்த குபேர சேனைன்றாங்க, எந்த இடத்துலையும் குபேர சேனை எங்கள் வரலையில் பேர் வந்து அவரோட குபேரமித்திரனோட தங்கையோட பேர் அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஏன்னா ஒரு தங்கையோட பேர் தான் போட்டிருக்காங்க, இன்னொரு தங்கை பேர் போடலை. குபேர மித்ரைன்னு ஒரு தங்கை, அதுதான் சமுத்திர தத்தன் ராஜாவுக்கும் அவங்க குபேர மித்ரைன்ற இவரோட தங்கைக்கும் பிறந்த பொண்ணு தான் பிரியதத்தை, அதை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா. இன்னொரு தங்கையோட மகள்கள் தான் குணவதி யசஸ்வதி அப்படின்றாங்க. இவங்க ரெண்டு பேரோட தாய் பேர் போடல, அது குபேர சேனையாக இருக்கலாமோ என்னவோ. ஏன்னா இப்போது தனவதியோட குபேர சேனையும் சேர்ந்து தீட்சை வாங்கிக்கிறாங்கன்னு போட்டிருக்காங்க இந்த இடத்துல. மற்றொரு நாள் அந்த புறாக்கள் இரண்டும் கிராமாந்தர தேர பறந்து போகி ஒரு வனப்பிரதேசம் அடைதலும் முன் சொன்ன துர்முகன் வைரபத்தனாகி மறித்து மார்ஜாரமாகி பிறந்து திரிகின்றவன் எத்ருச்சையால் புறாக்களை கண்டதும் மேலே விழுந்து கடித்தது. அதுக்கப்புறம் இந்த ரதிசேனையும் ரதிவரன் இந்த ரெண்டு புறாக்களும் பறந்து போய் ஏதோ ஒரு கிராமத்தில் வனப்பிரதேசம் அடையுது. அந்த இடத்துல இந்த துர்முகன் இருக்கிற அந்த பவதேவன் அவன் வந்து தன்னோட பழிவாங்க பார்க்குறான், முடியல, சக்தி சேனன் கிட்ட அவங்க போய் சரணம் அடைஞ்சிட்டதால ஒன்றும் பண்ண முடியாது, திரும்பி போயிட்டான் இல்லையா. அவன் அந்த பிறவியில் இறந்து போய் மார்ஜாரமாகி பிறந்து, மார்ஜாரம்னா பூனையாக பிறந்து திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறானா. எதேச்சியாக இந்த புறாக்களை அந்த வனத்தில் பார்த்ததும் அதுக்கு மேலே அந்த பூர்வ ஜென்மம் பகை காரணமாக மேலே விழுந்து கடிக்குதான், கடிச்சிருத்தான். கடித்த பின் மரணமடைந்த புறாக்களும் அந்த விஜயார்த்த பருவத்தை தக்ஷிணஸ்ரேணி காந்தார விஷயத்து உசீரவதி நகராதிபதியான ஆதித்யகதி என்னும் வித்யாதர ராஜாவுக்கும் சசிப்பிரபை என்னும் தேவிக்கும் ரதிவரன் ஹிரண்யவர்மா என்னும் புத்திரனாயினன். இந்த புறாக்கள் இறந்துதான் ஆண் புறா, ரதிவரன் என்ன ஆயிருக்கு, விஜயார்த்த பர்வதத்தில் தக்ஷிணஸ்ரேணியில் காந்தார நாட்டு உசிரவதி நகரத்து அதிபதியாக இருக்கிற ஆதித்ய கதின்ற வித்யாதர ராஜாவுக்கும் சசிப்பிரபைன்ற அவனோட மனைவிக்கும் ஹிரண்யவர்மான்ற ஒரு புத்திரனா பிறக்கிறன். உத்தரஸ்ரேணியில் அதே மாதிரி உத்தரஸ்ரேணி இப்போ இவர் பிறந்தது தக்ஷிணஸ்ரேணி, இப்போ இந்த உத்தரஸ்ரேணியில் கௌரி விஷயத்து போகபுராதிபதியான வாயுரதனுக்கும் ஸ்வயம் பிரபாதேவிக்கும் ரதிசேனை பிரபாவதி என்னும் புத்திரியாயிற்று. பூர்வபவத்து சுகாந்தனும் ரதிவேகைக்கும் மாதா பிதாக்கள் ஆயினாரே, இப்பொழுதும் மாதா பிதாக்கள் ஆயினர். ரதிவேகன் தட்சிண பிரேணியில் போய் காந்தார நாட்டு உசிரவதி நகரத்தில் பிறக்கிறாரு. இவங்க ரதிசேனையின்ற பெண் புறா என்ன பண்ணுது, உத்தரஸ்ரேணியில் கௌரி நாட்டில் போகபுர நகரத்து அதிபதியான வாயுரதனுக்கும் அவனோட மனைவி ஸ்வயம் பிரபா தேவிக்கும் பிரபாவதின்ற புத்திரியாக பிறக்குது. பூர்வபவத்தில் இந்த சுகாந்தனுக்கும் ரதிவேகைக்கும் யார் தாய் தந்தையாக இருந்தாங்களோ அவங்களே இப்போ மாதா பிதாக்கள் ஆயினாங்க. இவங்களே தான் இப்போ இந்த ஆதித்யகதியும் சசிப்பிரபையும் தான் பூர்வ ஜென்மத்தில்
இவங்களுக்கு சுகாந்தனா இருந்தபோது தாய் தந்தையா இருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த வாயு ரத்தனும் சுயம்பிரபா தேவியும் தான் ரதிவேகை பிறவியை எடுத்திருந்த போது அவங்களுக்கு தாய் தந்தையா இருந்தவங்க தான் இப்ப பிரபாவதி பிறவியிலும் தாய் தந்தையரா வந்திருக்காங்க. இன்று பதிவைத்துடன் முடிக்கலாம். ஏன்னா அடுத்து அது பிரபாவதி கதை ஆரம்பிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நடுவில் நிறுத்த முடியாது. அதனால் இதோட நிறுத்திக்கிறேன். தொடர்ந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.